ஹாய் அண்ட் வெல்கம் டு ஜெயல் லைஃப் ஹாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஜெயல் லைஃப் ஹாக்ஸில் ரொம்பவே கலர்ஃபுல்லான ஐஸ்கிரீம் பால்ஸ், அதுவும் பிளாக் கரண்ட் ஃப்ளேவரில், ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில், கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃப்ளேவரில் வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த பால்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் பால்ஸு. ஸோ இது கடையில் வந்து பசங்க வாங்குவாங்க. ஸோ அந்த பால்ஸை யூஸ் பண்ணி தான் நான் ரொம்ப டேஸ்டான இந்த பிளாக் கரண்ட் ஃப்ளேவரில் இந்த ஐஸ்கிரீம் ப்ரிப்ரேஷன் நான் செஞ்சுருக்கேன். இந்த ஐஸ்கிரீம் பால்ஸ் ப்ரிப்ரேஷன் எப்படி செஞ்சேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ அந்த ஐஸ்கிரீம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கண்டென்ஸ்டு மில்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். கண்டென்ஸ்டு மில்க் பண்ணுறதுக்கு அரை லிட்டர் அளவுக்கு ஆவினில் ஆரஞ்சு கலர் பால் வரும்ல, அது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு பால் இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா பால் நல்லா பாதியாக குறையிற அளவுக்கு இது நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பால் வந்து நல்லா குறைஞ்சி ஹாஃபாக வந்திருக்கு. நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண பால் வந்து பாதி லெவல் அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். இது கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். இப்போது இது கூடவே 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஸோ கை விடாமல் நம்ம சக்கரை ஆட் பண்ணதுக்கப்புறமா கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும், நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சி வராது. இது ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா திக்காகி வந்திருக்கு. இது ஆறினதுக்கப்புறமா இன்னும் கூட கொஞ்சம் திக்காகிடும். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்தது ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இது கூடவே இந்த 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க் இதுவும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம பிளாக் கரண்ட் ஃப்ளேவர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு இந்த மாதிரி பிளாக் கரண்ட் க்ரஷ் வந்து நமக்கு ஷாப்ஸில் அவைலபிளாக கிடைக்கும், அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பிளாக் கரண்ட் க்ரஷ் 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்க்க தேவையில்லை. வெனிலா எசன்ஸ் சேர்த்தோன்னா நமக்கு அந்த பிளாக் கரண்ட் க்ரஷ்ஷோட ஃப்ளேவர் வந்து நமக்கு தெரியாது. இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். மூணும் சேர்ந்து கேக்குக்கு வர அளவுக்கு ரொம்ப நம்ம திக்காக அடிச்சிடக்கூடாது, ஓரளவு தின்னாக தான் இருக்கணும். இப்போ பால்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பால்ஸில் எதுவும் தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி இருந்துச்சுன்னா நல்லா தொடச்சி க்ளீனாக எடுத்துக்கோங்க. இப்போ ஐஸ்கிரீமை வந்து இதில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். கேக்குக்கு வந்து நம்ம நல்லா திக்காக நம்ம இதை பீட் பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நம்ம ஐஸ்கிரீம் ப்ரிப்ரேஷனுக்கு இந்த மாதிரி பண்ணணும். எல்லா பால்ஸும் இதே மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ப்ரிப்ரேஷன் தான் இது. லைட்டாக அந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுருங்க. இதே மாதிரி நம்ம எல்லா பால்ஸும் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மேலே டாப்பிங்க்கு நான் வந்து பிளாக் கரண்ட் க்ரஷ்ஷோட அந்த சாஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்ப
இப்போ அதை அந்த கேப்போடு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த ஐஸ்கிரீம் செட் ஆகிறதுக்கு 6-8 hours வரைக்கும் ஆகும். இப்போ எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இதை வந்து 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரீசரில் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பால்ஸுமே நான் வந்து செட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக ஃப்ரீஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு இருக்குது. ரொம்பவே ஈஸியான ப்ரிப்ரேஷன் தான் இது. 3 பொருள் தான் நமக்கு தேவைப்படும் இந்த ஐஸ்கிரீம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு. இன்றைக்கு நம்ம சேனல் ஜெயல் லைஃப் ஹாக்ஸில் பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம் பால்ஸ் வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜெயல் லைஃப் ஹாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.